ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்துங்க மஷ்ரூம் வச்சு ஒரு மட்டன் குழம்பு இதில் வந்து செமி கிரேவி பண்ணலாம். வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நான் ஒரு தவா வச்சுருக்கேன். அதில் அரை ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கேன். ரொம்ப ஆயில் தேவையில்லை இதுக்கு. இப்போ எல்லாத்தையும் வறுத்து நம்ம அரைச்சி மஷ்ரூம் குழம்பு வைக்க போகிறோம். இதில் ஒரு அரை ஸ்பூன் ஜீர சோம்பு, கொஞ்சம் மிளகு, இஞ்சி, பூண்டு வந்து நான் ஒரு மூணு பல் கட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் சின்ன இதாக இருந்துச்சுன்னா ஒரு ஆறு ஏழு போட்டுக்கோங்க. ஒரு டென் பீஸ் இஞ்சி போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வதக்கிடலாம். கொஞ்சம் சின்ன வெங்காயம், கொஞ்சம் பெரிய வெங்காயம், ரெண்டும் மிக்ஸ் பண்ணி தான் போட்டிருக்கேன். ஒரு ரெண்டு குட்டி பீஸ் பட்டை, எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இங்கே பாருங்க, ஆனியன் இஞ்சி பூண்டு சோம்பு பட்டையில நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து தக்காளி, நல்ல பெரிய தக்காளி, ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் நான். இந்த மஷ்ரூம் செமி கிரேவி வந்து எல்லாத்துக்குமே வச்சுக்கலாம். சைட் டிஷ்ஷாக சப்பாத்தி, ரைஸு, ரைஸில் போட்டு சாப்பிட்லாம். நீங்கள் சப்பாத்திக்கு வச்சுக்கலாம், பூரிக்கு வச்சுக்கலாம், இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு கிரேவி பண்ணிட்டா டூ இன் ஒன், எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மார்னிங் மார்னிங்கோ லஞ்சுக்கோ ஒன்று செஞ்சுட்டிங்கன்னா நீங்கள் நைட் வரைக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். நைட்டு என்ன அடுத்த டின்னருக்கு கூட இந்த கிரேவி சேர்த்து செஞ்சுட்டிங்கன்னா டின்னருக்குமே யூஸ் பண்ணலாம். நீங்கள் இதில் கொஞ்சம் வந்து கருவேப்பிலை நான் போட்டுக்கிறேன். சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன், தனியா பவுடர் ரெண்டு ஸ்பூன். நீங்கள் உங்களுக்கு காரத்தை எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுருக்கேன். நான் பெப்பர் வேற போட்டிருக்கேன், அதுக்கு தகுந்த நான் ஸ்பைசிஸ் போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுருக்கீங்க. இதை நல்லா வதக்கிட்டு ஆற வச்சு அரைக்கணும் அரைக்கணும். இதிலே தேங்காய், நான் ஒரு மூணு கீ தேங்காவை மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி இதில் போடுறேன். நீங்கள் முந்திரி பருப்பு வேணாலும் இதில் போட்டுக்கலாம். கசகசா இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஏன்னா இது மட்டன் மட்டன் குழம்பு மாதிரி நான்வெஜ் ஃபீல் தான் இருக்கும் இது சாப்பிடும் போது. அதனால் நீங்கள் கசகசா வச்சுருந்தீங்கன்னா போடுங்க. முந்திரி பருப்பு இருந்தாலும் நீங்கள் கேஷ்யூ இருந்தாலும் நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் அரைச்சிட்டு குழம்பு தலைச்சிடலாம். இங்கே பாருங்கள், நான் குக்கர் வச்சுருக்கேன். இதில் ஒரு ரெண்டு ரெண்டரை ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கேன். ஆயில் கொஞ்சம் நல்லா நிறையா இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், ரெஸ்டாரண்ட் கிரேவி மாதிரி இருக்கும். இதில் நான் ஏலக்காய், அன்னாசிப்பூ, சோம்பு, கொஞ்சம் கல்பாசி பட்டை எல்லாம் போட்டிருக்கேன். நல்லா இதை பொரியட்டும். நான் குக்கர்லேயே வச்சு எடுத்துக்க போகிறேன். இதை ஒரு ஒரு விசில் வச்சு எடுத்தோம்னா குயிக்காக பண்ணிடலாம். இதில் கொஞ்சம் டைம் ஆனால் நான் ஃபாஸ்ட்டாக பண்ண போகிறேன். இதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம கொஞ்சோண்டு ஒரு ரெண்டாயிரத்து சின்ன வெங்காயத்தை நைஸாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதில் கொஞ்சம் புதினா கொஞ்சம் போட்டுக்கேன் நான். இந்த ஆயிலே புதினா போட்டுக்கணும், நல்லாயிருக்கும். இதில் நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் மஷ்ரூம் போட்டுக்கிறேன். நான் மஷ்ரூம் போட்டிருக்கேன். ஒரு மஷ்ரூமை வந்து நாலாக கட் பண்ணி போட்டிருக்கேன். மஷ்ரூம் வந்து அது மாதிரி கட் பெருசாக இருக்கன்னா நாலாக கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் குட்டி குட்டி இதாக இருந்துச்சுன்னா ரெண்டு ரெண்டு பீஸாக கட் பண்ணிக்கணும். ரொம்ப சின்ன சின்னதாக போட்டாலும் அது அப்படியே கண்ணுக்கே தெரியாது, குட்டி குட்டியாக ஆகிடும், குழஞ்சி போயிடும். இதுலேருந்து நல்லா வதக்கிடுங்க. வதக்கினீங்க இதுலேருந்து வாட்டர் நல்லா வரும். சால்ட்டு வந்து கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க. நேச்சுரல் மஷ்ரூமில் சால்ட் இருக்குன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதனால் நீங்கள் கொஞ்சம் மைல்டாகவே சேர்த்துக்கோங்க. அப்புறம் பத்தலையாக நீங்கள் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இந்த அரைச்சி வச்ச மசாலா, வதக்கி அரைச்சோம்ல அந்த மசாலாவை இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம்.
நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. காரம்லாம் உங்களுக்கு பத்தலைன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வெரைட்டி ரைஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தொட்டு சாப்பிட சிக்கன் மட்டன் சாப்பிட்ற மாதிரியே தான் இருக்கும், அந்த ஃபீலாக தான் இருக்கும். இது கொஞ்சம் நேரம் நல்லா இது வதங்கட்டும். இங்கே பாருங்கள் நல்லா அந்த ராஸ் மல் வதக்கி தான் போட்டிருக்கோம், இருந்தாலும் அந்த மஷ்ரூமோட கொஞ்சம் வதக்கி போட்டால் அந்த மஷ்ரூமோட பச்சை வடையெல்லாம் கொஞ்சம் போயிடும். ஓப்பனில் வச்சுட்டு வதக்குனீங்கன்னா, நீங்கள் மட்டன் மசாலா சிக்கன் மசாலா வச்சுருந்தீங்கன்னா அது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் ஒரு ஸ்பூன், உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு மட்டன் மசாலா சிக்கன் மசாலா எது வேணாலும் போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லாயிருக்கும், அந்த அரோமா கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வாட்டர் ஊற்றிட்டு உங்களுக்கு குழம்பாக வேணும்னா நீ கொஞ்சம் நல்லா எவ்வளோ வாட்டர் வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க. நான் கொஞ்சம் செமி கிரேவியாக சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி தான் நான் பண்ண போகிறேன். இப்போ ரெண்டு விசில் அவ்வளோதான், எனக்கு இந்த அளவுக்கு போதும் சப்பாத்திக்கு டிப் பண்ணி சாப்பிட்ற மாதிரி. ஒயிட் ரைஸ்லாம் சூப்பராக இருக்குங்க. இந்த இது ஒயிட் ரைஸ் வச்சு இதுக்கு ஒரு அப்பளம் இருந்தாலே போதும், சைட் டிஷ் நல்லா ஒரு நான்வெஜ் குழம்பு மாதிரி இருக்கும். அவ்வளோதான், இதை மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துகிட்டு இறக்கிற வேண்டியதான். இங்கே பாருங்கள் ரெண்டு விசில் தான் வச்சேன். இப்போ நான் ஸ்டவ் திரும்ப ஆன் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் நேரம் கொதிக்கி விட்டுக்கலாம். எப்போதுமே குக்கர்லேருந்து ஓப்பன் பண்ணி அப்படியே எடுத்து பாத்திரத்தில் மாற்றாதீங்க, ரெண்டு கொதி விட்டு இறக்குங்க அப்புறம். ஏன்னா கொஞ்சம் ராஸ் மல் இருக்கும் கேட்டிங்களா, எவ்வளோ சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு எப்படி இருக்கும். ரெண்டு விசில் தான் நல்லா குக் ஆகிடுச்சு. மஷ்ரூம்லாம் நம்ம ஃப்ரை பண்ணி எதுவுமே போகல, அப்படியே தான் ராவாக போட்டோம். இப்படி ஆகிடுச்சு பாருங்கள். நான் வந்து எனக்கு சப்பாத்திக்கு டின்னருக்காக இது வச்சுருக்கேன், இது கரெக்டாக இருக்கும் எனக்கு இந்த கிரேவி சேமி கிரேவியாக. நீங்கள் குழம்பா வேணும்னா இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஊற்றி இது பண்ணிக்கலாம், லிக்விட் பண்ணிக்கோங்க, குழம்பா நல்லாயிருக்கும். மேலே கொஞ்சம் மல்லியில் போட்டு இறக்கிற வேண்டியதாங்க, சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள், எல்லாத்துக்குமே வச்சுக்கலாம் சைட் டிஷ்ஷாக. இது ரைஸுக்கெலாம் நல்லாயிருக்கும், இந்த ஊற்றி சாப்பிட்டு அப்பளம் இருந்தாலே போதும், அப்பளம் இல்லை பிக்கிள்ஸ் ஏதாவது இருந்தாலே போதும், சைட் டிஷ்ஷாக சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள், செஞ்சு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், யூஎஸ் அடுப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நான் விழிச்சுவே மலரட்டும், மீண்டும் சந்திப்போம், பாய்.